ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தக்காளி ரசத்துக்கு புளி கொஞ்சமாக போட்டால் போதும். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு ஆறு பல் பூண்டு தோலோடைய போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. மூணு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கையளவு மல்லித்தழை தூவிக்கோங்க. மல்லித்தழை நிறையா போட்டால் தான் ரசம் வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை கம்மியாக எரிய விட்டுக்கோங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அங்கங்கே கொஞ்சமாக கொதி வர ஆரம்பித்த உடனே அடுப்பை நிறுத்திடணும். இப்போ சுவையான தக்காளி ரசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மதி ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.